வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சவுதி அரேபியா வர்றதுக்கு புது விசா கையில் வச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்க, இந்தியாவிலையோ ஸ்ரீலங்காலையோ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி சவுதி அரேபியா வரணும், உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க, நீங்கள் எது இதில் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் நீங்கள் எத்தனை நாள் எந்த கண்ட்ரியில் குவாரண்டைன் இருக்கணும், சவுதியில் உங்களுக்கு குவாரண்டைன் இருக்குமா இருக்காதா, நீங்கள் தவக்கல் நான் ரிஜிஸ்டர் பண்ணணுமா வேணாமா, தவக்கல் இம்யூனிட்டி வேணுமா வேணாமா அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் ஏ டு இசட் புது கையில் வச்சவங்க இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா உள்ள நுழையிற வரையும் ஏ டு இசட் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ அது ஃபுல்லாக பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தா தான் நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புது விசா உங்களை மாதிரி வெயிட் பண்ணுற ஆளாக யாராக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் கையில் என்ன இருக்கணும், புது விசா உள்ளவங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, விசா வேலிட்டி இருக்கணும். விசா வேலிட்டி இப்போ புது விசா நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்டாமிலாம் முடிஞ்சு ரொம்ப நாள் இருக்கலாம் உங்கள் கையில், அது வந்து இப்போ நவம்பர் 30ஆம் தேதி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் ஆகிடும் அப்படின்னு சவுதி கவர்மெண்ட் அலோன்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இப்போ போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர் 30ஆம் தேதி வரையும் உங்களுக்கு இது இருந்தால் தான், எக்ஸ்டெண்ட் ஆனால் இருந்தால் தான் நீங்கள் வர முடியும். சில பேருக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை தான் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, அவங்களுக்கு கூடி சீக்கிரம் ஆகும். ஆனால் சப்போஸ் நீங்கள் எல்லாம் பிளான் டிக்கெட்டுக்கெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அப்புறம் வேலிட்டி செப்டம்பர் 30ஆம் தேதி வரை தான் இருக்குது அப்படின்னா உங்களை ரிட்டன் அனுப்பிவிட்றவங்க. அதனால் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் வேலிட்டியை செக் பண்ணிங்க, விசா வேலிட்டி. ஓகேங்களா? உங்களுக்கு கரண்ட் விசா வேலிட்டியோட உங்களுக்கு விசா இருக்கணும், பாஸ்போர்ட் காப்பி கையில் கண்டிப்பாக இருக்கணும், பாஸ்போர்ட் காப்பி இருக்கணும், மினிமம் 6 மாதமாவது இருக்கணும் வேலிட்டி. அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு டோஸ் வேக்சின் போடு, கோவிஷீல்டு வேக்சின் ரெண்டும் போட்டிருக்கணும், அந்த ரெண்டு சர்டிஃபிகேட் இருக்கணும், ஃபஸ்ட் டோஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும், செகண்ட் டோஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும், அப்புறம் ஃபைனல் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்களா ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். அது மூணுத்துலேயும் ஏதாவது ஹெல்த் அத்தாரிட்ட போய் சீல் வாங்கி சிக்னேச்சர் வாங்கி வச்சுங்க, ஏன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தேவையா தேவையில்லையாங்கிறத விட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி ஒரிஜினலாக அப்படிங்கிறதுக்காக, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வாங்கி வச்சுங்க. இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சவுதி வர்றதுக்கு பிளான் பண்ணுங்கள். நீங்கள் சவுதி வர இப்போ தான் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பெஸ்ட்டு ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் துபாய் போயிட்டு வாங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு ரூட்டாக இருக்கும். இல்லாட்டி ஸ்ரீலங்கா வழியாக வாங்க, அதுவும் கொஞ்சம் பெஸ்ட் ரூட்டாக இருக்கும். நான் ஏன் அந்த துபாயும் ஸ்ரீலங்காவும் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, அதுதான் இப்போதைக்கு ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே சப்போஸ் நீங்கள் மாலத்தீவோ கத்தாரோ ஓமனோ செலக்ட் பண்ணீங்க, இல்லை பஹ்ரைனோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட்டு அதிகமாக வரும், கிட்ட 1 லட்சரூபாய்க்கு மேலே வரும். இதுதான் 1 லட்சரூபாய்க்கு துபாயும் ஸ்ரீலங்காவும் 1 லட்சத்துக்கு ரொம்ப கம்மியாக வந்துடும், 1 லட்சத்துக்குள்ளேயே வந்துடுது. ஒரு 70,000-80,000-90,000 தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் இது ரெண்டு ரெஃபர் பண்ண சொல்கிறேன், இதுதான் பெஸ்ட்டும் வேவும் கூட. ஓகேங்களா? அது பண்ணிங்க. ஓகே, இப்போ நீ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து துபாய் வழியாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வழியாக வரணுனாலும் என்னென்ன வேணுங்கிறதையும் நான் ஃபுல் டீட்டெயிலும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேருந்து துபாய் வழியாக வரணும் அப்படின்னா, நீங்கள் துபாயோட இ விசா உங்களுக்கு வேணும். ஓகே, ஏன்னா 15 நாள் அங்கே தங்க போகிறீங்க, ஏன்னா அங்கே ஹோட்டல் குவாரண்டைன் இதுவரை எதுவும் அலோன்ஸ் பண்ணல. நீங்கள் ஹோட்டலில் குவாரண்டைன் இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ வீட்லேயும் இருக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் இ விசா இருக்கணும். இ விசா இருந்தால் தான் நீங்கள் துபாய்க்குள்ளே சுதந்திரமாக சுற்றி வர முடியும். இ விசா இல்லைன்னா உங்களால் வெளிலே போக முடியாது. அதனால் கண்டிப்பாக இ விசா இருக்கணும், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் இருக்கணும். இது ரெண்டும் கண்டிப்பாக வேணும். இது ஸ்ரீலங்காவுக்கும் அதே தான், ஸ்ரீலங்கா விசா இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும். அதேமாரி புது விசா இருந்தாவே உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. புது விசாலும் இன்சூரன்ஸ் வேணும். ஓகேங்களா? அப்போ இப்போ உங்கள் கையில் என்னென்ன இருக்கும், துபாய் விசா இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கும், சவுதி விசா இருக்கும், அப்புறம் உங்கள் கையில் பாஸ்போர்ட் இருக்கும், வேக்சின் சர்டிஃபிகேட் இருக்கும், ரெண்டு டோஸ்க்கு ஃபஸ்ட் டோஸ் சர்டிஃபிகேட் இருக்கும், செகண்ட் டோஸ் சர்டிஃபிகேட் இருக்கும், ஃபைனல் சர்டிஃபிகேட் இருக்கும். அது இதில் ரெண்டுத்துலேயும் மூணுத்துலேயுமே அட்டாச்மெண்ட் வேணும். ஓகே, ஹெல்த் அத்தாரிட்டியோட யாராவது அட்டஸ்டட் வாங்கி வச்சுங்க, அது பெஸ்ட்டு, ஏன்னா ஃப்யூச்சரில் எதாவது யூஸ் ஆகிடுச்சுன்னா. ஸோ அது வாங்கி வச்சுங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டீங்க. ஓகேங்களா? இந்தியாவில் எல்லாமே இருக்கு, உங்கள்கிட்ட விசா ரெடி, ரெண்டுக்கும் விசா ரெடி, டிக்கெட் ரெடி, இந்தியா டு துபாயோ இல்லை துபாய் டு ஸ்ரீலங்காவோ ஏதோ ஒன்று. ஸோ உங்களுக்கு டிக்கெட் இந்தியா டு துபாய், துபாய் டு சவுதி அரேபியா, இல்லாட்டி இந்தியா டு ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா டு சவுதி அரேபியா டிக்கெட் வாங்கி வச்சுங்க. இப்போ உங்கள் கையில் எல்லாமே இருக்குது. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் துபாய் கிளம்புற 72 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது 72-73 நாளுக்குள்ளே மங்கள 72 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு பிசிஆர் டெஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் துபாய் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 6 ஹவருக்குள்ளே நீங்கள் ஏர்போர்ட்டில் போயிடணும். உங்களுக்கு டைம் நைட்டு 7 மணிக்கு உங்களுக்கு ஃப்ளைட்டு அப்படின்னா
நீங்கள் பன்மணிக்கெல்லாம் நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்துடணும். ஏன்னா உங்களுக்கு ரேபிட் பிசிஆர் டெஸ்ட் ஒன்று எடுப்பாங்க. அந்த ரேபிட் பிசிஆர் டெஸ்ட்டில் நீங்கள் இப்போ எடுக்கணும், மொத்தம் ரெண்டு பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும். 72 hours முன்னாடி வருது, 3 நாளைக்கு முன்னாடி ஒன்று எடுக்கணும். அப்புறம் ஃப்ளைட் ஏற 6 hoursக்குள்ளே நீங்கள் இந்தியாவில் ரேபிட் பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போய் இறங்கிடணும். அங்கே போய் இறங்கினோடனே உங்களுக்கு ஒரு பிசிஆர் டெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை குவாரண்டைன் அனுப்பி விட்ருவாங்க. நீங்கள் துபாயில் புக்கிங் பண்ணால் துபாயில் அப்படி இல்லை ஸ்ரீலங்கானா ஸ்ரீலங்காவில். துபாயினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் தங்கிக்கலாம், ஸ்ரீலங்கானா ஹோட்டல் புக்கிங் தான் பண்ணணும். துபாயிலும் ஹோட்டல் புக்கிங் பண்ணி தங்கிக்கலாம். புது விசா உள்ளவங்க போகிறவங்களுக்கு இது தேவையில்லை. தவக்கல்லாம் இம்யூனிட்டி பவர் தேவையில்லை. ஏன்னா நியூ விசா உங்களுக்கு தவக்கலாம் என்னன்னே தெரியாது. ஸோ அதனால் வேணாம். முக்கியமில் மட்டும் பதிவு பண்ண போகிறோம். முக்கியம் வந்து நீங்கள் துபாயிலேருந்து சவுதி போகிற 72 hoursக்குள்ளே துபாய் எப்போ நீங்கள் சவுதியில் இறங்குறீங்களோ அப்போ அதுலேருந்து அதுக்கு முன்னாடி 72 hoursக்குள்ளே முக்கியம்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. அதில் போய் உங்கள் வேக்சின் சர்டிஃபிகேட்டையும் உங்கள் பிசிஆர் டெஸ்ட்டு, அதேமாரி நீங்கள் துபாயிலேருந்து சவுதி அரேபியா போகிறீங்க அப்படின்னா 72க்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிசிஆர் டெஸ்ட்டு எடுக்கணும். துபாயிலே எடுக்கணும். அப்போ அந்த பிசிஆர் டெஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கும். உங்கள் ஆல்ரெடி வேக்சின் போட்ட சர்டிஃபிகேட்டும் உங்கள் கையில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு முக்கியமில் நீங்கள் பதிவு பண்ணிங்க அப்படின்னா முக்கியமில் ஒரு பார் கோடோட ஒரு பேப்பர் வரும், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. அவ்வளோதான், உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. வேக்சின் போட்டு கிளம்பி நீங்கள் அங்கே போன பிறகு இதில் தவக்கலாம் எதுவுமே கிடையாது. முக்கியம் மட்டும் பதிவு பண்ண போகிறோம். அது 72 மணிக்கு முன்னாடி முக்கியம் 72 மணிக்கு பதிவு பண்ணால் அதுமாதிரி பிசிஆர் டெஸ்ட் பண்ணணும். அதை எடுத்து நீங்கள் சவுதியில் இறங்கினோடனே உங்களை எல்லாம் செக் பண்ணி வேக்சின் போட்டிங்களா முக்கியம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அது ரெண்டும் ஓகே ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு குவாரண்டைன் கிடையாது. உங்கள் பாஸ்போர்ட்டில் ஒரு பார்டர் நம்பர்னு எழுதுவாங்க. ஸோ அந்த பார்டர் நம்பரை வச்சு நீங்கள் தவக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்போர்ட்டு வெளில வந்துகிட்டே இருக்கலாம். நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே போய்க்கலாம். ஓகேங்களா, இதுதான் புது விசாக்குள்ள வேலை. அதேமாதிரி ஸ்ரீலங்காவுக்கும் அதே தான். ஸ்ரீலங்கா போனீங்க அப்படின்னா 15 நாள் குவாரண்டைன் இருக்கணும். குவாரண்டைன் வந்து நீங்கள் அங்கேருந்து எடுத்து உங்களுக்கு தவக்கல்லாம் தேவை கிடையாது. அதேமாதிரி ஸ்ரீலங்காலேருந்து சவுதி வர 72க்கு முன்னாடி பிசிஆர் டெஸ்ட்டும் முக்கியமுலையும் பதிவு பண்ணால் போதும். பிசிஆர் டெஸ்ட் எடுத்து வச்சுங்க, வேக்சின் சர்டிஃபிகேட் இருக்கும். அது ரெண்டுத்தையும் முக்கிய வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு பார் கோடு வரும், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சவுதியில் போய் இறங்கி அதை காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாரண்டைன் கிடையாது. உங்கள் ஏர்போர்ட்லேயே உங்கள் பாஸ்போர்ட்டில் ஒரு பேனாவில் எழுதுவாங்க, அதுதான் பார்கோ, அதுதான் பார்டர் நம்பர் சொல்லுவாங்க. அந்த பார்டர் நம்பரை வச்சு நீங்கள் தவக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு சிம் வாங்கி தவக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப 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 ஈஸி. நீங்கள் சிம்மு சவுதி சிம்மு சவுதியில் வந்தே வாங்க, இந்தியாவில் விற்கிறாங்க இங்கே வாங்காதீங்க. இங்கே ஒர்க் ஆக மாட்டேது, நிறையா சிம்மு ஒர்க் ஆகாமையே இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு சஜஷன் சொல்கிறேன், ஸ்ட்ரைட்டாக சவுதி வந்த பிறகு சிம் வாங்குங்க, பார்டர் நம்பர் போடுங்க, தவக்கலை ஓப்பன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் புது இக்காமா வந்த பிறகு இக்காமா நம்பர் போட்டு நீங்கள் தவக்கலை ஓப்பன் பண்ணிக்கிறான். சிம்பிளாக கையில் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் நான் திரும்பி ஃபுல்லு சொல்கிற மாதிரி தான், பாஸ்போர்ட் இருக்கணும், நீங்கள் இது சவுதி அரேபியா விசா இருக்கணும், துபாய் போனால் துபாய் விசா இருக்கணும், ஸ்ரீலங்கா போனால் ஸ்ரீலங்கா விசா இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும், ரெண்டு வேக்சின் போட்ட வேக்சின் சர்டிஃபிகேட் இருக்கணும், முக்கியமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், இந்தியாவில் 2 PCR டெஸ்ட் எடுத்துக்கணும், துபாயில் 2 PCR டெஸ்ட் எடுக்கணும், முக்கியமில்ல. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சவுதி ஏர்போர்ட்டில் ஒரு பிசிஆர் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, ஏர்போர்ட்டில் ஒரு 1 hour 3 hours உங்களுக்கு பிசிஆர் டெஸ்ட் வந்துடும். அது நெகட்டிவ் வந்துட்டு அப்படின்னா முக்கியமாக பார்த்துட்டு உங்களை உங்கள் கம்பெனிக்கோ இல்லை உங்கள் கஃபில்ட்டோ அனுப்பி விட்ருவாங்க. அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். புது விசா உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒன்றுமே செய்ய வேணாம். வேக்சின் போட்டிருந்தால் வேணும், இதை நான் சொல்லியிருந்த டாக்குமெண்ட் இருந்தால் போதும், முக்கியமில்ல பது பண்ணால் போதும், வேறு எதுவும் வேணால் பிசிஆர் டெஸ்ட் இருந்தால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வாங்க, கரெக்டாக வரலாம். இதில் வேதிலாம் சொன்னதிலே ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருக்கேன், எல்லா கமெண்ட்ஸும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதேமாதிரி இன்னும் பெரிய டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா என் இன்ஸ்டாகிராமு டெலிகிராமு எல்லாமே கீழே தந்திருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், அதை பார்த்துட்டு என்கிட்ட டவுட் என்ன டவுட்னா கேளுங்கள், நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், கீப் சப்போர்ட்டிங். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.